பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் இந்த டெய்லி பிரிட் நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திக்கிறதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். ஸோ ஒவ்வொரு நாள் காலை வேளையிலும் தேவ சமூகத்தில் நாம் கூடி வரும்படியாக தேவன் பாராட்டின எல்லா நன்மையான காரியங்களுக்காக இந்த காலை வேளையிலும் கர்த்தமலை அற்புதமாய் காத்து நம்மளை நடத்துவாராக. இதுவரைக்குமாய் அவர் பாராட்டின எல்லா நன்மையான ஈவுகளுக்காக நான் தேவன் நன்றியுள்ளவனாக இருக்கிறேன். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். எல்லா சூழ்நிலையை கர்த்தர் அறிந்த தேவன் இந்த காலை வேளையிலே நம் அதிசயமாய் நடத்துவாராக. இதுவரைக்குமாய் நடத்தி வந்த எல்லா பாதைகளுக்காக நான் தேவன் நன்றி செலுத்துகிறேன். ஆமென். இந்த காலவேளை தேவ சமூகத்தில் நாம் கூடி வந்திருக்கிறோம். நம்முடைய ஜெபங்கள் எல்லாவற்றுக்கும் கர்த்தர் பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். இதுவரைக்கும் நடத்தின தேவன் இனிமேல் நடத்த வல்லவர். அதிசயமான காரியங்களை கர்த்தர் செய்வார். இந்த காலவேளையில் நம்ம எல்லா தேவனை நோக்கி நாம் பார்ப்போம். அவர் நல்லவர். அவர் பெரிய காரியங்களை செய்கிற தேவன். நம்மளை ஒரு விடாத தேவன். ஆனால் விசுவாசிக்கு நம்ம எல்லோரும் கண்களை மூடி ஆண்டு நன்றி செலுத்துவோம். இந்த நாளை கர்த்தர் கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துவோம். நன்றி ஆண்டவரே. எங்களை மிகவும் அன்பாக நேசிக்கும் பரலோக பிதாவே, இந்த அருமையான நாளுக்காய் சோத்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் உங்களுடைய கரம் எங்களை அற்புதமாய் தாங்கட்டும், அதிசயமாய் நடத்துங்கப்பா ஆண்டவரே. இந்த நாளில் எங்கள் தாவே உங்களுடைய கரம் இதுவரைக்குமா எங்களோடு கூட இருந்ததுக்காய் சோத்திருக்கிறோம் ஆண்டவரே. கத்தாவே நீரே எங்களோடு கூட இருப்பீராக ஆண்டவரே. இதுவரைக்குமாய் கத்தா நல்லவராக, போதுமானவராக ஆண்டவரே, எல்லா கிருபை நிறைந்தவராக ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் நீர் இருந்ததுக்காய் சோத்திருக்கிறேன் ஆண்டவரே. இந்த நாளில் எங்கள் தாவே உங்களுடைய கரம் எங்களை அற்புதமாய் தாங்கட்டும். இந்த காலை வழியில் எங்கள் தாவே எங்களுடைய கத்தாவே அன்றைய கத்தாவே அன்றைய நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. உங்களுடைய கரம் அற்புதமாய் தாங்கட்டும் ஆண்டவரே. கத்தாவே அதிசயமாய் நடத்தட்டுமாப்பா. நீர் அதிசயங்களை செய்கிற தேவன். இந்த காலை வழியிலே கத்தாவே நன்றியோடு நாங்கள்மை துதிக்கிறோம் அன்றைய கத்தாவே. அன்றைக்கு அதிசயமாய் நடத்துவீராக. இந்த காலவெளியிலே பாடுகிற பாடல்களை ஆசீர்வதிங்க. எல்லா நன்மைகளும் நிறைவேறட்டும். நீனே நனகெல்ல நனகாவ பயவில்ல. நின்னந்தே யாரில்ல நின்ன ஹொரத்து தேவரில்ல. நீனே நனகெல்ல நனகாவ பயவில்ல. ஹாலேலூயா 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 நிமகே ஸ்தோத்ர நிமகே ஸ்தோத்ர நிமகே ஸ்தோத்ர நிமகே ஸ்தோத்ர. நின்னந்தே யாரில்ல நின்ன ஹொரத்து தேவரில்ல. நீனே நனகெல்ல நனகாவ பயவில்ல. நானு நம்பிகாத்தனே நீனே நம்பிகஸ்தனே. நம்பிக்கைய ஹுட்டிசி ஊரை சுவாத்தனே. நானு நம்பிகாத்தனே நீனே நம்பிகஸ்தனே. நம்பிக்கைய ஹுட்டிசி பூரை சுவாத்தனே. ஹாலேலூயா 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 நிமகே ஸ்தோத்ர நிமகே ஸ்தோத்ர நிமகே ஸ்தோத்ர நிமகே ஸ்தோத்ர. நின்னந்தே யாரில்ல
ನಿನ್ನಹೊರತು ದೇವರಿಲ್ಲ ನೀನೇ ನನಗೆಲ್ಲ ನನಗ್ಯಾವ ಭಯವಿಲ್ಲ ನಿನ್ನಂತೆ ಯಾರಿಲ್ಲ ನಿನ್ನಹೊರತು ದೇವರಿಲ್ಲ ನೀನೇ ನನಗೆಲ್ಲ ನನಗ್ಯಾವ ಭಯವಿಲ್ಲ ಪೂರ್ಣನೇ ಮನ ಮರುಗುವಾತನೇ ನನ್ನ ಜೊತೆಗಾರನೇ ಇಮ್ಮಾನುವೇಲನೇ ಓ ಕೃಪಾ ಪೂರ್ಣನೇ ಮನ ಮರುಗುವಾತನೇ ನನ್ನ ಜೊತೆಗಾರನೇ ಇಮ್ಮಾನುವೇಲನೇ Hallelujah, 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 Hallelujah. Nimage stotra, Nimage stotra, Nimage stotra, Nimage stotra. Ninnante yarilla. ನಿನ್ನ ಹೊರತು ದೇವರಿಲ್ಲ ನೀನೇ ನನಗೆಲ್ಲ ನನಗ್ಯಾವ ಭಯವಿಲ್ಲ ನಿನ್ನಂತೆ ಯಾರಿಲ್ಲ ನಿನ್ನ ಹೊರತು ದೇವರಿಲ್ಲ ನೀನೇ ನನಗೆಲ್ಲ ನನಗ್ಯಾವ ಭಯವಿಲ್ಲ ಹಾಲೆಲೂಯಾ ಹಾಲೆಲೂಯಾ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ 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 நன்றி ஆண்டவரே இந்த காலவேளையில் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே இதுவரைக்குமா எங்களை பாராட்டின எல்லா கிருபைகளுக்காக நன்றி அப்பா இந்த நாளில் எங்கள் தாவுமுடைய கரம் அற்புதமாய் தாங்கட்டும் ஆண்டவரே இந்த நாளிலே கத்தாவுடைய கரம் ஆண்டவரே அற்புதமாய் நிறுத்தட்டும் அப்பா ஆண்டவரே கத்தாவே இந்த நாளிலே உங்களுடைய கரம் ஆண்டவரே ஒவ்வொருவரோடு கூட இருங்கப்பா இந்த காலவேளையில் நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே கத்தா உம்மை தவிர எங்களுக்கு வேறு யாரும் இல்லை ஆண்டவரே இந்த காலவேளையிலே கத்தா ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் நீர் பலப்படுத்துங்க இந்த வேளையிலே கத்தா அவருடைய எல்லா சூழ்நிலையும் அறிந்திருக்கிறீர் அவருடைய கண்ணீரின் பாதையை அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே ஆவியானவர் தாமே ஆண்டவரே கத்தாவே ஆண்டவரே கத்தாவே கத்தாவே அவர்களை பலப்படுத்த வேணுமா ஜெபிக்கிறேன் அந்த கண்ணீர் எல்லாவற்றையும் தொடங்கப்பா அந்த பிள்ளைகள் எல்லா நன்மைகளை காண செய்யுங்க இந்த காலவெளியில உங்களுடைய கரம் ஆண்டவர் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க இந்த காலவெளியில ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா இந்த காலவெளியில அருணோதயம் போல் உதித்து வரும் இவர் யாரோ பாரீர் அருணோதயம் போல் உதித்து வரும் இவர் யாரோ முகம் சூரியன் போல் பிரகாசம் சத்தம் வெறுவெள்ள இரச்சல் போல முகம் சூரியன் போல் பிரகாசம் சத்தம் பேரு வெள்ள இரச்சல் போல இயேசுவே ஆத்மநேசரே சாரோ நின்றோஜாவும் லீலி புஷ்பவுமா பதினாயிரங்களில் சிறந்தோ பதினாயிரங்கள் சிறந்து காட்டு மரங்களில் கீச்சிலி போ
நேசரதோ நிற்கிறார். காட்டு மரங்களில் கிச்சிலி போந்தன் நேசரதோ நிற்கிறார். நாமும் மூற்றுண்ட பரிமளமே இன்பரசத்திலும் அதிமதுரம். நாமும் மூற்றுண்ட பரிமளமே இன்பரசத்திலும் அதிமதுரம். இயேசுவே ஆத்மநேசரே சாரு நின்றோஜாம் லீலி புஷ்பவுமா பதினாயிரங்களில் சிறந்தோ பதினாயிரங்கள் சிறந்தோ. அவரிடது கையின் தலைக்கு வலக்கரத்தாலே தேற்றுகிறார். அவரிடது கையின் தலைக்கு வலக்கரத்தாலே தேற்றுகிறார். அவர் நேசித்தால் சோகமானே என்மேல் பரந்த கூடி நேசமே. அவர் நேசத்தால் சோகமானே என்மேல் பரந்த கூடி நேசமே. இயேசுவே ஆத்மநேசரே சாரு நின்றோஜாம் லீலி புஷ்பவுமா பதினாயிரங்களில் சிறந்தோ பதினாயிரங்களில் சிறந்தோ. என் பிரியமே பூபவதி என அழைத்திடும் இந்த சத்தம். என் பிரியமே பூபவதி என அழைத்திடும் இந்த சத்தம். கேட்டு அவர் பின்னே ஓடிடுவே அவர் சமூகத்தில் மகிழ்ந்திடுவே. கேட்டு அவர் பின்னே ஓடிடுவே அவர் சமூகத்தில் மகிழ்ந்திடுவே. இயேசுவே ஆத்மநேசரே சாரு நின்றோஜாம் லீலி புஷ்பவுமா பதினாயிரங்களில் சிறந்தோ பதினாயிரங்களில் சிறந்தோ. இன்னேசரின் உடையவரே அவர் மாதினில் சாய்ந்திடுவே. என்னுடையவரே அவன் மாதினில் சாய்ந்திடுவே. மணவாளி வாயம்பரே நானும் செல்லுவேன் அந்நேரமே. மணவாளி வாயம்பரே நானும் செல்லுவேன் அந்நேரமே. இயேசுவே ஆத்மநேசரே சாரு நின்றோஜாம் லீலி புஷ்பவுமா பதினாயிரங்களில் சிறந்தோ பதினாயிரங்கள் சிறந்தோ. இயேசுவே இயேசுவே ஆத்மநேசரே சாரு நின்றோஜாம் லீலி புஷ்பவுமா பதினாயிரங்களில் சிறந்தோ பதினாயிரங்கள் சிறந்தோ பதினாயிரங்களில் சிறந்தோ பதினாயிரங்களில் சிறந்தோ. ஹல்லேலூயா.
அற்புதமாய் தாங்குவதற்காய் நன்றி, அற்புதமாய் நடத்துவதற்காய் நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, நன்றி ஆண்டவரே. இந்த காலவெளியிலே கர்த்தாவே உம்முடைய கரம் ஆண்டவரே அற்புதமாய் பாதுகாத்ததுக்காய் நன்றி அப்பா. இதுவரைக்குமாய் ஆண்டவரே நீர் பாராட்டின எல்லா கிருபைகளுக்காய் நன்றி, எல்லா சுகங்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலவெளியிலே கர்த்தா உம்முடைய கரம் ஆண்டவரே எங்களை அற்புதமாய் தாங்கட்டும். இந்த நாளிலே கர்த்தா பலவீனமாய் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே நீர் பலப்படுத்துவீராக. இந்த காலவெளியிலே கர்த்தா எல்லாருக்கும் நல்ல சுகத்தை தருவீராக, நல்ல பலனை தருவீராக, ஆண்டவர் நீடி ஆயிலை தருவீராக. ஆமென். இந்த காலவெளியிலே ஒவ்வொருடைய வாழ்க்கையில ஆண்டவர் அற்புதங்களை செய்வீராக. ஆண்டவரே இந்த காலவெளியில் அதிசயமாய் நடத்துகிற தேவன் ஆவியானவரே, இந்த காலவெளியிலே கர்த்தா ஒவ்வொருவரையும் ஆண்டவரே ஆண்டவரே உம்முடைய இரத்தத்தினால் தெளிக்கிறோம். ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஆண்டவரே பலப்படுத்துவீராக. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், எதிரியை துரத்திடும் ரத்தம் ஜெயம், என்னாலும் சுகம் தரும் ரத்தம் ஜெயம், எதிரியை துரத்திடும் ரத்தம் ஜெயம், என்னாலும் சுகம் தரும் ரத்தம் ஜெயம், அதிகாரம் தந்திடும் ரத்தம் ஜெயம், அதிகாரம் தந்திடும் ரத்தம் ஜெயம், அதிசயம் செய்திடும் ரத்தம் ஜெயம், அதிசயம் செய்திடும் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், பாவங்கள் பாவங்கள் போக்கிடும் ரத்தம் ஜெயம், பரிசுத்தமாக்கிடும் ரத்தம் ஜெயம், பாவங்கள் போக்கிடும் ரத்தம் ஜெயம், பரிசுத்தமாக்கிடும் ரத்தம் ஜெயம், சாபங்கள் நீக்கிடும் ரத்தம் ஜெயம், சாபங்கள் நீக்கிடும் ரத்தம் ஜெயம், சமாதானம் தந்திடும் ரத்தம் ஜெயம், சமாதானம் தந்திடும் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், விடுதலை தருகின்ற ரத்தம் ஜெயம், வெற்றி மேல் வெற்றி தரும் ரத்தம் ஜெயம், விடுதலை தருகின்ற ரத்தம் ஜெயம், வெற்றி மேல் வெற்றி தரும் ரத்தம் ஜெயம், பலவீனம் நீக்கிடும் ரத்தம் ஜெயம், பலவீனம் நீக்கிடும் ரத்தம் ஜெயம், பலவானை மாற்றிடும் ரத்தம் ஜெயம், பலவானை மாற்றிடும் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், நமக்காய் பரிந்து பேசும் ரத்தம் ஜெயம், நாள்தோறும் பாதுகாக்கும் ரத்தம் ஜெயம், நமக்காய் பரிந்து பேசும் ரத்தம் ஜெயம், நாள்தோறும் பாதுகாக்கும் ரத்தம் ஜெயம், நீதிமானாக்கிடும் ரத்தம் ஜெயம், நீதிமானாக்கிடும் ரத்தம் ஜெயம், நித்திய ஜீவன் தரும் ரத்தம் ஜெயம், நித்திய ஜீவன் தரும் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம்,
காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம் கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம் காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம் கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம் காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம் கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம் காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம் செலுத்துகிறோம் உடைய கத்தாவே அன்பின் சமூகத்திற்காய் நன்றியப்பா ஆண்டவரே கத்தா இந்த காலவெளியில கத்தாவே உடைய அன்பை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம் ஆண்டவரே கல்வாரி அன்பை கத்தாவே எங்களை நீர் கொடுத்ததுக்காய் நன்றி ஆண்டவரே இந்த காலவெளியில கத்தா உங்களுடைய கர்மம் எங்களை அற்புதமாய் தாங்கட்டும் ஆண்டவரே அற்புதமாய் நடத்தட்டும் அப்பா ஆண்டவரே இதுவரைக்குமாய் நடத்தி வந்த எல்லா கத்தாவே காரியங்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே இந்த நாளிலே கத்தாவே உங்களுடைய கரம் அற்புதமாய் தாங்கி வழி நடத்துங்கப்பா எல்லா தடைகளை நீக்கப்படுங்க ஆண்டவரே இதுவரைக்குமாய் நடத்தி வந்த எல்லா பாதைகளுக்காய் நன்றி ஆண்டவரே இந்த காலவெளியில கத்தா உடைய அன்பினால் ஒவ்வொருவரை நிரப்புங்கப்பா ஆசீர்வதிங்கப்பா ஆசீர்வதிங்க ஆமே மகிமையான காரியங்களை செய்யுங்க ஆமே ஹல்லேலூயா நன்றி ஆண்டவரே நன்றி அப்பா ஆமே அன்பு என்றும் மாறாதது இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது இயேசு கிறிஸ்துவின் அன்பு உம்மிருதலுக்காய் அவர் காயங்கள் பட்டார் உன் அக்கிரமங்கள் காயவர் நொறுக்கப்பட்டார் உம்மிருதலுக்காய் அவர் காயங்கள் பட்டார் உன் அக்கிரமங்கள் காயவர் நொறுக்கப்பட்டார் உனக்காகவே அடிகள் பட்டார் உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார் உனக்காகவே அடிகள் பட்டார் உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார் உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார் இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது இயேசு கிறிஸ்துவின் மார கிருபை என்றும் குறையாதது இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது இயேசு கிறிஸ்துவின் அன்பு அவர் தள்ளவே மாட்டார் ஆவலாயுன்னை இயேசு அழைக்கிறாரே பாவி என்றுன்னை அவர் தள்ளவே மாட்டார் ஆவலாயுன்னை இயேசு அழைக்கிறாரே தயங்கிடாதே தாவியோடிவா தந்தையேசுவின் சொந்தம் கொள்ளவா தயங்கிடாதே தாவி
ஓடி வா தந்த இயேசுவின் சொந்தம் கொள்ளவா தந்த இயேசுவின் சொந்தம் கொள்ளவா இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது 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 சேர்ந்து பாடுவோம் இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது அம்மா அவருடைய கிருபை இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது இயேசு கிறிஸ்துவின் அன்பு சோத்துருக்கிறோம் ஆண்டவரே நம்முடைய மாறாத அன்பிற்காக நன்றி அப்பா நீர் பாராட்டின எல்லா அன்பிற்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த காலவெளி நன்றியோடு நாங்கள் நம்மை துதிக்கிறோம் சோத்துரிக்கிறோம் பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஆமேன் ஆமேன் அல்லேலூயா கர்த்தர் நல்லவர் கர்த்தர் பாராட்டின எல்லா கிருபைகளுக்காக நான் தேவன் நன்றி உள்ளவனாக இருக்கிறேன் கர்த்தர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்வாராக ஆமேன் இந்த காலவெளியில் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக கர்த்தர் நல்லவர் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் ஸோ இந்த நாளிலும் ஒரு காரியத்திற்காக நம்ம தியானிப்போம் நம் தியானத்திற்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு பகுதி இந்த நாளில் நிச்சயமாகவே கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மளை நடத்துவாராக ஆமேன் ஸோ தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு பகுதி பார்த்திங்கன்னா டிசிஷன் ஆமேன் இந்த நாளில் நாம் வந்து தீர்மானம் எப்படிப்பட்ட ஒரு தீர்மானங்களை நம்ம எடுக்கிறோம் நம்முடைய தீர்மானங்கள் ரொம்ப அவசியம் சரியா ரொம்ப தீர்மானங்கள் வந்து ரொம்ப அவசியமான ஒரு காரியமாக இருக்குது எந்த சிச்சுவேஷனில் எப்படிப்பட்ட தீர்மானங்களை நாம் எடுக்கிறோம் இதற்கு ஆதாரமாக நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு பகுதி எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பகுதி ஒன்று ராஜாக்கள் 18வது அதிகாரத்தில் 21வது வசனம் ஆமேன் வர்ஸ் 21ல் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று ராஜாக்கள் 18வது அதிகாரம் 21வது வசனம் அப்பொழுது எலியா சொல்லுகிற ஒரு நல்ல ஒரு வார்த்தையை நம்ம இங்கே பார்க்கலாம் எலியா சொல்லுகிற ஒரு வார்த்தையை நீங்கள் இங்கே படிக்கலாம் அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டைக்கும் வந்து நீங்கள் எந்த மட்டும் இரண்டு நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள் கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள் பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்றான் ஜனங்கள் பிரதித்திரமாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை ஜனங்கள் பிரதித்திரமாக அவருக்கு ஒன்றும் சொல்லவில்லை அவர் சொல்கிறாரு ஒன்று கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள் பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்கள் ஜனங்கள் என்ன பண்ணலையா ஒன்றுமே சொல்லலை சரியா அப்படிப்பட்ட ஜனங்களாக இருக்கிறாங்க ஒன்று இது சொல்லணும் எஸ் சொல்லணும் இல்லைன்னா நோ சொல்லணும் சில டைம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சில டைமில் நம்ம வந்து சில தீர்மானங்களை எடுப்போம் எடுத்துகிட்டு பின்னால் வந்து வருத்தப்படுவோம் ஏன் நம்ம எடுத்தோம் இப்படிப்பட்ட ஒரு தீர்மானங்களை நம்ம எடுத்தோம் அப்படின்னு சொல்லி வருத்தப்படுவோம் சில டைமில் அந்த தீர்மானங்கள் எடுக்காமல் இருப்போம் நல்ல ஒரு தீர்மானம் எடுக்கணும் நல்ல ஒரு டிசிஷன் எடுக்கணும் ஆனால் பின்னாடி வருத்தப்படுவோம் என்னென்னா ஐயோ அப்போவுமே பண்ணியிருக்கலாம் போலியே இப்படி நடக்கும் இதை மாதிரிலாம் நல்ல விதமாக முடியும் நினச்சிருந்தா இப்படி நல்ல காரியமாக இருந்தால் நான் முன்னாடியே வந்து நல்லதாக எடுத்துருக்கலாமே அந்த டைமில் அமைதியாக இருந்திருக்கக்கூடாதோ அந்த டைமில் எஸ்ன்னு சொல்லியிருக்கணுமோ ஏன் அமைதியாக இருந்தேன் அப்படிலாம் சொல்லி நம்மளுக்கு யோசிக்க தோணும் ஆமே சில டைமில் வந்து நம்ம எடுக்கிற தீர்மானங்கள் வந்து நம்மளுக்கு வந்து பயங்கர த்ரில்லிங்காக இருக்கும் அது வந்து ரொம்ப ஆச்சரியப்படுத்தும் ஸோ அது வந்து இங்கே பார்த்திங்கன்னா நம்ம எடுத்த தீர்மானங்கள் உண்மையாகவே ஒரு ஆச்சரியத்துக்கு ஒரு த்ரில்லுக்கு நேராக கொண்டு போயிட்டுருக்கோம் சரியா ஒவ்வொரு நாளும் ஒரு த்ரில்லாக இருக்கும்
ஸோ அப்போ அந்த தீர்மானங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட வகைகள் நீங்கள் பார்க்கலாம். ஒன்று, நம்ம வருத்தப்படுவோம். இன்னொன்று, ஏண்டா அதை செய்யலை, ஏண்டா அந்த தீர்மானத்தை எடுக்கலை அப்படின்னு யோசிப்போம். இன்னொன்று, எடுத்த தீர்மானமே வந்து நம்மளுக்கு வந்து த்ரில்லிங்காக இருக்கும், ஒவ்வொரு நாளும் அது த்ரில்லிங்காக இருக்கணும், சரியா? ஸோ அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு வாசகம் சொல்லுவார்கள், யுவர் டிசிஷன் டுடே டிட்டர்மின்ஸ் யுவர் டெஸ்டினி டுமாரோ. இன்றைக்கி எடுக்கிற தீர்மானம் நாளைக்கு உன்னுடைய முடிவாக இருக்கும். அதனால் அது வந்து ரொம்ப முக்கியம். உங்களுடைய தீர்மானங்கள், உங்களுடைய டிசிஷன்ஸில் நீங்கள் எடுக்கிற தீர்மானங்கள் நிச்சயமாகவே ஒரு பெரிய ஒரு நன்மையை கொடுக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆமே, ஒரு பெரிய நன்மையை கொடுக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா அதுதான் உங்களுடைய எதிர்காலம். நீங்கள் எடுக்கிற தீர்மானங்கள் தான் நாளைய தினத்தோடைய எதிர்காலம். யுவர் டிசிஷன் டுடே டிட்டர்மைன்ஸ் யுவர் டெஸ்டினி டுமாரோ. என்னை குறித்துக்கொள்ளுங்க, சரியா? இது மாதிரி வாசகங்கள்லாம் குறித்து கொண்டு உங்கள் டைரியில் எழுதி வச்சுக்கோங்க, சரியா? அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, யோசுவாவில் நீங்கள் பார்க்கலாம், யோசுவா 24வது அதிகாரம், யோசுவா 24வது அதிகாரம் 15வது வசனத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், யோசுவா சொல்லுவார், ஆமேன், நீங்கள் வந்து ஒரு டிசிஷன் எடுங்க, இன்றைக்கி யாரை சேவிப்போம் என்பதை குறித்து ஒரு தீர்மானம் எடுங்க, சரியா? நீங்கள் வந்து 24வது அதிகாரம், யோசுவா 24வது அதிகாரம் நீங்கள் 15வது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, யோசுவா 24 வர்ஸ் 15ல், கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததை கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உள்ள பிதாக்களை சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ? நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்து குடிகளாகிய எமோரியின் தேவர்களை சேவிப்பீர்களோ? நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். ஆமேன், கர்த்தரையே சேவிப்போம். ஸோ அப்போ வந்து ஒரு தீர்மானம் எடுக்கணும். ஸோ எதை வந்து நம்ம சேவிக்க போகிறோம், அப்போ வந்து என்ன டிசிஷன் எடுக்க போகிறீங்கன்னு சொல்கிறது அவர் வந்து ஒரு தீர்மானமாக கேட்கிறார். இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் நம்மளுக்கு வந்து பயங்கர சேலஞ்சாக இருக்கிற டிசிஷன் என்னென்னா, நிறைய பேருக்கு என்ன சேலஞ்ச், டிசிஷன் எடுக்கிற சேலஞ்சாக இருக்கிறது என்னென்னா, இன்றைக்கி என்ன சமைக்கிறது, ஆமேன், இன்றைக்கி என்ன சாப்பிட்லாம், காலையில் என்ன ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடி இல்லைன்னா நைட்டே வந்து சகோதரிமார்கள் யோசிப்பீங்க, நாளைக்கு என்ன சமைக்கிறது. அது வந்து பெரிய ஒரு டிசிஷன் அது. ஏன்னா நாளைக்கு என்ன சமைக்கிறது, சமையல் கட்டில் போனால் தான் தெரியும் என்ன பண்ணுறதுன்னு, சரியா? நாளைக்கு என்ன ட்ரெஸ்ஸு போடலாம், சர்ச்சுக்கு வரும்பொழுது என்ன ட்ரெஸ்ஸு போடலாம், நைட்டே உட்காந்து 10 ட்ரெஸ் அயன் பண்ணி போட்டு பார்க்குறது, கரெக்டாக நடக்கிறத சொல்கிறேன், சரியா? கண்டிப்பாக பண்ணுவீங்க. அப்புறம் எதில் இன்வெஸ்ட் பண்ணுறது, எதில் வந்து பணத்தை வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னு யோசிப்போம். எந்த ஊருக்கு போகலாம், வெக்கேஷனுக்கு எந்த ஊருக்கு போகலாம். கொரோனானால ஒன்றும் கிடையாது, கொரோனா மட்டும் இல்லைன்னா அவ்வளோதான் நினைக்கிறேன். ஆனால் கொரோனா இருக்குன்னா எல்லோரும் வீட்டில் உட்கார வச்சு, இல்லைனா கண்டிப்பாக இந்த மே மாதம்லாம் வந்த டைமுக்கெல்லாம் சும்மா வந்திருப்போம், கண்டிப்பாக ஊர் சுற்றிருப்போம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம எடுக்கிற காரியங்கள். ஆமேன். ஸோ என்ன கேரியர், என்ன படிக்கிறது, இப்போ வந்து எக்ஸாம் பிள்ளைகளுக்கெல்லாம் முடிஞ்சிருச்சு, எந்த காலேஜ், என்ன அட்மிஷனு, என்ன காரியங்கள் இருக்குது, என்ன கோர்ஸு, ஸோ அதெல்லாம் வந்து நம்ம யோசிப்போம். எந்த டாக்டரை செலக்ட் பண்ணுறது, எந்த டாக்டர்கிட்ட போகலாம், நான் தெருவில் 10 டாக்டர் இருக்காங்க, ஆனாலும் நம்மளுக்கு வந்து டிசிஷன் எடுக்கிறதுல ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்போம். எந்த டாக்டர்கிட்ட போகிறது, அடுத்தது லெட்டர் ஆஃபர் லெட்டர் வருது, ஜாப் ஆஃபர் லெட்டர் வருது, எந்த ஜாபை நம்ம வந்து செலக்ட் பண்ணுறது, இதை மாதிரிலாம், யாரை வந்து திருமணம் செய்கிறது, சரியா? அதெல்லாம் யோசிப்போம், சரியா? அதுக்கப்புறம் ஷூ கடைக்கு, செப்பல் கடைக்கெலாம் போனால் எந்த செப்பலை, எந்த ஷூவை, கடைக்காரனே வந்து சுஸ்தாக ஆகிடுவான், அந்த அளவுக்கு எல்லா செப்பலும் போட்டு பார்க்குறது, சரியா? எல்லாத்தையும் போட்டு பார்த்துட்டு கடைசியில் பிடிக்கலன்னு சொல்லிட்டு வெளியே வந்துடுறது. சைஸ் சரியில்லைன்னு சொல்லுவாங்க, அதான் பெரிய காமெடி அதில், சரியா? போட்டு பார்த்துட்டு கடைசியில் பிடிக்கலன்னு கூட, சைஸ் சரியில்லை, கொஞ்சம் கட்டிக்குதுன்னு சொல்லிட்டு வெளியே வந்துடும். அதனால் டிசிஷன் எடுக்கிறதுல வந்து நிறைய குழப்பங்கள் இன்றைக்கி நிறைய இதிலலாம் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து ஒரு இதாக இருப்போம், சரியா? இன்னொன்று, நம்ம சில கும்பல் இருக்குது, இந்த ஜாதகம் பார்க்குற கும்பல், ஆமேன், ஜாதகம், அவங்க வந்து அவங்களுடைய ஜாதகத்தை வச்சு அதை வச்சு என்ன டிசிஷன் எடுக்கலாம் அப்படிலாம் சொல்லி யோசிப்பாங்க, சரியா? அதுக்கு வந்து பயன்படுத்துவாங்க, ஜாதகத்தெல்லாம் வந்து அவங்க வந்து பயன்படுத்துவாங்க அவங்களுடைய தீர்மானங்கள் எடுக்கிறதுக்கு. இன்னொன்று, நீங்கள் பார்த்தீங்கன்னா, சம்மந்தமே இல்லாத நபர்கிட்டலாம் வந்து ஆலோசனை கேட்பாங்க, சரியா? அவனுக்கு அதுக்கு சம்மந்தமே இருக்காது, ஸ்ட்ரேஞ்சராக இருப்பான், சரியா? அது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஆலோசனை கேட்பாங்க, அவங்களுடைய பேட்டர்னை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அவர் இப்படி செஞ்சனால தான் இப்படி ஆயிருக்கிறாருன்னு சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னா, அதையும் வந்து அவங்க வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அப்போ டிசிஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், தீர்மானம் எடுக்கிறது என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் வந்து இந்த மனுஷனை வந்து உலகத்தில் படைக்கும் போது அந்த சாய்ஸை வந்து அவங்க கையில் கொடுத்துட்டார். லைஃப் அண்ட் டெத்து வந்து நீ எடுத்துக்கோமே, நீ எதை தீர்மானம் பண்ணுங்கிற அதை வந்து அவர் வந்து தலையிட மாட்டார். ஸோ மனுஷன் எடுக்கிறதுல ஆண்டவர் என்றைக்குமே தலையிட மாட்டார். ஸோ நன்மை தீமை அறியத்தக்க மரத்தையும் வச்சுட்டாரு, ஜீவ விருச்சத்தை மரத்தையும் மரத்தை ரெண்டுமே வச்சுட்டார்.
நிறைய பேர் கேட்கல ஆண்டவர் அதை வச்சிங்க அப்படின்னு. ஒரு மலையில் வைக்காம தான் நல்லா இருந்திருக்கும். ஆனால் சாய்ஸ் வந்து ஆண்டவர் நம்ம கையில் கொடுத்துட்டார், சரியா? அந்த கான்சிக்வன்ஸ் வந்து அவர் வச்சிருக்கிறார். அதனால் அது நல்லா புரிஞ்சுக்கோம். சாய்ஸ் வந்து நம்ம கையில் இருக்குது, ஆனால் கான்சிக்வன்ஸ் வந்து அவர் கையில், உங்கள் கையில் கிடையாது. ஆமாம், அதோட முடிவு அதனுடைய எல்லாமே வந்து அவர் கையில் இருக்குது. அதை நீ மாற்ற முடியாது. சாய்ஸை வந்து நீங்கள் மாற்றிக்கலாம், ஆனால் கான்சிக்வன்ஸை நீங்கள் மாற்ற முடியாது. அது வந்து என்றைக்குமே மறந்துடாதீங்க, சரியா? என்றைக்குமே அதை மறக்காதீங்க, சரியா? சாய்ஸ் வந்து உங்கள் கையில் இருக்குது. அதனால தான் டியூட்டார்னமியில் உபாகமத்தில் 30:19 நீங்கள் பார்த்தீங்கன்னா, டியூட்டார்னமி chapter 30:19 நீங்கள் பார்க்கலாம். 30:19 நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன்னே வைத்தேன் என்று, உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் இன்று சாட்சியாக வைக்கிறேன், ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படி நீர் ஜீவனை தெரிந்து கொண்டு. அப்போ என்ன வச்சிருக்கிறாருன்னா, முன்பதாக ஜீவனையும் வச்சிருக்கிறாரு, மரணத்தையும் வச்சிருக்கிறாரு, ஆசீர்வாதத்தையும் வச்சிருக்கிறாரு, சாபத்தையும் வச்சிருக்கிறாரு. அப்போ வந்து நம்ம வந்து எதை சூஸ் பண்ணுறோன்றது நம்ம கையில் இருக்குது, நம்ம கையில் இருக்குது. எத்தனை பேர் நீங்கள் எதை சூஸ் பண்ணுறீங்களோ அது உங்கள் கையில் தான் இருக்குது. அப்போ தீர்மானம் எடுக்கிறது உங்கள் கையில் இருக்குது. அதோடைய விளைவுகள், அந்த விளைவுகள் வந்து ஆண்டர் கையில் தான் இருக்குது. அதை வந்து என்றைக்குமே மாற்ற முடியாது, அது என்றைக்குமே மாற்ற முடியாது. ஆமாம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த டிசிஷன் வந்து நீங்கள் எடுக்கிற டிசிஷன் வந்து உங்கள் மைண்டில் எடுக்கிறீங்க, உங்களுடைய சிந்தனைகள் எடுக்கிறீங்க. அதுதான் வந்து உங்களை வந்து வழி நடத்துக்கிறது, டைரக்ஷனுக்கு நேராக எந்த பாதையில் போகணும் அப்படின்றத அதுதான் நடக்குது. ஆமேன். அதில் நீங்கள் போகலையா அப்படின்றது ரெண்டாவது. ஆனால் உங்களுடைய சிந்தனைகள் இருக்க பார்த்தீங்களா, உங்கள் மைண்டில் தான் அது எடுக்கிறீங்க, உங்களுடைய தீர்மானங்களை உங்கள் மைண்டில் எடுக்கிறீங்க. அப்போ வந்து டிசிஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட், ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா இன்றைக்கி வந்து அது மரமாக இருக்கும், ஒரு பெரிய மரமாக இருக்குன்னா அது ஆரம்பத்தில் அது எப்படியா இருக்குது, ஒரு லிட்டில் சீடாக இருக்குது, சரியா? இன்றைக்கி வந்து ஒரு பெரிய மரத்தை நீங்கள் பார்க்குறீங்க, அது இம்மிடியேட்டாக ஒரே நாளில் வந்து ஒரு பெரிய மரமாக வரல, அது வந்து ஆரம்பத்தில் வந்து ஒரு லிட்டில் சீடாக, ஒரு சின்ன விதையாக இருந்தது தான் அது வந்து ஒரு பெரிய மரமாக வளர்ந்துருக்கிறது. அப்போ நீங்கள் வந்து அந்த தீர்மானத்தில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருங்க. ஆமேன். ஸோ ஒரு தீர்மானம் வந்து ஒரு சக்ஸஸாக ஃபெயிலியராக, சரியா, நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணுமா வீக்காக இருக்கணுமா, இல்லைனா சில காரியங்கள் உங்களுடைய ஆப்பர்ச்சுனிட்டி லூஸ் பண்ணுறீங்களா கெயின் பண்ணுறீங்களா, இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம். இதெல்லாம் வந்து உங்களுடைய தீர்மானம், உங்களுடைய டிசிஷனில் ரொம்ப முக்கியமான ஒரு பகுதியை அது வகிக்கிறது. அதனால் இதை வந்து நீங்கள் ரொம்ப கரெக்டாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் சின்னதாக காரியம் அது வந்து உங்களை ஸ்ட்ராங் ஆக்கும், நீங்கள் எடுக்கிற டிசிஷன் வந்து உங்களை வீக் ஆகும். அது மாத்திரமல்ல, சில டைம் வந்து உங்களை சக்ஸஸ் ஆக்கும், சில டைம் உங்களை ஃபெயிலியர் ஆக்கும். நீங்கள் எடுக்கிற தீர்மானங்கள் வந்து ஃபெயிலியர் ஆக்கும், சரியா? சில டைமில் வந்து சில நல்ல வாய்ப்புகளை நழுவ விடும், நல்ல வாய்ப்புகளை நழுவ விடும். சில டைம் வந்து நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும், ஏன்னா நீங்கள் எடுக்கிற தீர்மான நிமித்தமாக. சில டைம் வந்து சிலதை நீங்கள் இழப்பீங்க, சிலதை நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க, காப்பாற்றுவீங்க, சிலதை வந்து நீங்கள் காப்பாற்றுவீங்க. ஆமாம். அதனால் இதை வந்து நீங்கள் என்றைக்குமே மறக்காதீங்க, சரியா? எதுவுமே மறக்காது. ஏன்னா இந்த மைண்டில் நடக்கிற ஒரு காரியம். அது மாத்திரமல்ல, நீங்கள் பார்த்தீங்கன்னா வேதத்தில் நீங்கள் வந்து ராங்காக டிசிஷன் எடுத்தவங்க வேதத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் வேதத்தில் வந்து சிலர் வந்து தவறான ஒரு முடிவு எடுத்தார்கள், தவறான ஒரு தீர்மானம் எடுத்தாங்க. அது நல்ல ஒரு முதல் நம்மளுக்கு வந்து இருக்கிற உதாரணம் வந்து ஏவாள். ஏவாள் வந்து அந்த புசிக்க வேண்டாம்னு சொல்கிற கண்ணியை வந்து அவள் புசித்தா, அது நிமித்தமாக மரணம் வந்தது, சரியா? ஆவிக்குரிய மரணம் இது, சரியா? உடனே செத்து போகல, ஆனால் ஆத்மாவில் ஒரு பெரிய மரணம், அவர் பாவத்துக்குள்ளே நடந்தாங்க, சரியா? அது வந்து ஜெனிசிஸ் 3 நீங்கள் பார்க்கலாம். அடுத்தது லோத் எடுத்த தவறான ஒரு முடிவு, தவறான ஒரு முடிவு, கண்ணை பார்த்த உடனே எடுத்துட்டார். சோதோம் குமாரை வந்து நல்ல ஒரு இடம்னு சொல்லி எடுத்தார், ஆனால் அது நிமித்தமாக பார்த்தீங்கன்னா ஃபுல் லாஸ் தான், அவனுக்கு வந்து எந்த ஒரு கெயினே கிடையாது, எல்லாமே வந்து ஃபுல்லாக லாஸ். அவன் அங்கே சேர்த்து வச்சது எல்லாமே போச்சு, எல்லாமே போச்சு. மனைவி ஒப்புத்துனானா, பிள்ளைகள் வந்து தவறான பாதையில் போனாங்க. ஸோ இது இங்கே பார்த்தீங்கன்னா அந்த குடும்பமே வந்து தவறான போயிடுச்சு. மாத்திரமல்ல, ஆகாப்பும் ஏசபெல் ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப், ஆகாப்பு ஏசபெல் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன் வந்து எடுத்த தீர்மானங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பாவத்துக்கு நேராக, ரொம்ப கொடூரமான பாவத்துக்கு நேராக போச்சு, சரி? நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க எடுத்ததெல்லாம், அதனால் அந்த ஆண்டவர் அந்த குடும்பத்தை எப்படி தண்டித்தார் என்பதை நீங்கள் பின்னாட்களில் படிக்கலாம். நீங்கள் வந்து 1 Kings 16 நீங்கள் படித்து பார்க்கலாம். அடுத்தது சாம்சன் தெளிலா. ஸோ சாம்சன் எடுத்த ஒரு தவறான ஒரு தீர்மானம் வந்து அவனுடைய அபிஷேகமே அவனை விட்டு போயிடுச்சு, அவனுடைய அபிஷேகம் அவனை விட்டு போயிடுச்சு. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அவன் வந்து கண்கள் வந்து பிடுக்கப்பட்டு அவன் வந்து பிளேஸ்களோடு அந்த எல்லோரும் சேர்ந்து மறிக்கிற மாதிரி அவனும் மறிச்சிட்டான், அதே இடத்துல மறிச்சிட்டான், சரி? அது வந்து ஒரு பெரிய ஒரு இதாக இருந்துச்சு. அடுத்தது ரெகோபயம், அவன் எடுத்த ஒரு தீர்மானம், அவன் வந்து முதியவருடைய ஆலோசனை கேட்காம தான் கூட இருந்தவர்களுடைய வாலிபருடைய ஆலோசனை கேட்டது நிமித்தமாக தேசம் வந்து
ரெண்டாக பிரிந்தது, ரெண்டாக பிரிந்தது. இதெல்லாம் வந்து இவங்க எடுத்த தவறான ஒரு தீர்மானம். ஸோ ப்ராடிகல் சன், இளைய குமாரன், புதிய ஏற்பாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இளைய குமாரன் அவன் எடுத்த ஒரு தவறான தீர்மானம் வந்து வீட்டை விட்டு வெளியே போனான். வெளியே போனது மாத்திரமல்ல, அவன் என்ன செய்தான், போயிட்டு எல்லாத்தையும் அழித்தான், ஆஸ்திகளை பாவத்தில் அழித்தான். ஸோ அதனால் நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து அவங்க எடுத்த தவறான ஒரு முடிவுகள், தவறான ஒரு முடிவு. ஸோ இதை மாதிரி நீங்களும் வந்து லிஸ்ட்டு போடுங்க, சரியா? வேதத்தில் யாரெல்லாம் இருக்காங்கன்னு சொல்லி நீங்கள் லிஸ்ட்டு போடுங்க. ஸோ கொஞ்சம் லிஸ்ட்டு இருக்குது, இன்னும் நிறைய இருக்குது. அதனால் நீங்கள் வந்து வேதத்தை கண்டுபிடிச்சி யாரெல்லாம் தவறான முடிவு எடுத்தார்கள் என்று சொல்லி பாருங்கள், சரியா? அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா வேதத்தில் வந்து சரியான முடிவு எடுத்தவர்கள், சரியான டைமில் சரியான முடிவு எடுத்தவர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா மோசஸை வந்து நீங்கள் பார்க்கலாம். மோசஸை வந்து நீங்கள் பார்க்கலாம். அதில் வந்து ரொம்ப பிடித்தமான ஒரு வார்த்தை, அடிக்கடியாக நாங்கள் ரொம்ப கவர்ந்த ஒரு பகுதி அது. அந்த வார்த்தை ரொம்ப பிடிக்கும், நான் தியானிக்கிறதுல அதிகமாக அதை கொஞ்சம் தியானிப்பேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா எபிரேயரில் 11:24 நீங்கள் பார்த்தீங்கன்னா Hebrews 11:24 நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக போட்டிருக்கிறோம். விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவன் ஆனபோது பார்வோனுடைய குமார்த்தியின் மகன் எனப்படுவதை வெறுத்து. அவன் வந்து பார்வனுடைய குமார்த்தியோட மகன். இது வந்து சாதாரண கிடையாது. ஒரு ராயல் ஃபேமிலியில், நல்ல ஒரு கிங்ஸ் ஃபேமிலியில் ஒரு பையன்ற அந்தஸ்து அவனுக்கு இருக்குது. ஸோ நம்மளுக்கெல்லாம் அப்படி இருந்ததுன்னா நம்ம தலை இல்லாமே இப்போ ஆடிட்டு கிடக்குறாங்க நிறைய பேர். ஆனால் இவர் பாருங்கள், நிறைய சான்ஸ் இருக்குது. என்னென்னா நல்ல ஒரு ராயல் ஃபேமிலியில், நல்ல ஒரு கிங்ஸ் ஃபேமிலியில் ஒரு சன்னு அப்படின்ற ஒரு பட்டம் இருக்குது. ஆனால் அவர் 25 பார்த்திங்கன்னா அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கலாம், தேவனுடைய ஜனங்களோடே துன்பத்தை அனுபவிப்பவதே தெரிந்து கொண்டு. அது வந்து ரொம்ப அழகான ஒரு வார்த்தை. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக அவர் வந்து ஒரு ராயல் இடத்துல, ஒரு கிங் இடத்துல இருக்கிறத காட்டிலும் கர்த்தருடைய ஜனங்களோடு நான் சேர்ந்து துன்பத்தை அனுபவிக்கிறத அவர் தெரிந்து கொண்டார். இது இனி 26 இனி வரும் பலன்மேல் நோக்கமாக இருந்து எகிப்திலுள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவ நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணி. ஸோ இயேசுக்காக வருகிற பாக்கியத்தை அதிக பாக்கியமாக என்று எண்ணி அவர் என்ன பண்ணார்னா, அந்த ஒரு பெரிய நல்ல ஒரு வசதி நிறைந்த ஒரு குடும்பம், வசதி நிறைந்த ஒரு வீடு, வசதி நிறைந்த ஆகாரம், நல்ல ரிச் ஃபுட்டு, ரிச் எல்லாமே அவருக்கு வந்து அங்கே ராஜா வீட்டில் என்னங்க இருக்கும், பார்வன் வீட்டில் என்ன இருக்கும். ஸோ இங்கே யோசிச்சு பாருங்கள், அந்த எல்லாத்தையும் யாருக்காகனா, இந்த ஜனங்களுக்காக, ஆண்டவருக்காக நான் வந்து துன்பத்தை அனுபவித்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுத்தார். ஸோ இவங்க எடுத்த தீர்மானங்கள்லாம் பாருங்கள், பின்னாடி 30,00,000 பேரை வழிநடத்தக்கூடிய ஒரு நல்ல ஒரு லீடராக கர்த்தர் மாற்றினார். ஸோ ஜோஷுவா பாருங்கள், அவன் எடுத்த தீர்மானம், ஒருவேளை இத்தனை ஆண்டு அவன் நடத்திட்டு வரான், காணானுக்குள்ளாரெல்லாம் கொண்டு வந்துட்டான், சரியா? நீங்கள் பாருங்கள், அவன் வந்து அந்த டைமில் வந்து காணானுக்குள்ளார் போகிறதுக்கு டைமில் அவன் ஒரு தீர்மானம் எடுக்க சொல்கிறான், நீங்கள் தீர்மானம் எடுங்க, நம்ம காணானுக்குள்ளார போகும்போது ஒரு தீர்மானத்தோடு போவோம், சரியா? ஏன்னா என்ன தீர்மானம்னா, நானும் என் வீட்டாருமோ கர்த்தரையே சேவிப்பேன் நான் முடிவு பண்ணியிருக்கிறேன், நீங்கள் என்ன தீர்மானம் எடுக்கிறீங்க, யாரை சேவிக்கிறதுன்றத நீங்கள் தீர்மானம் எடுங்க அப்படி சொல்லி அவன் வந்து ஒரு சேலஞ்ச் பண்ணுறான். அவன் எடுத்த தீர்மானம் வந்து கர்த்தரையே சேவிப்பேன் என்று சொல்லி அவன் தீர்மானம் எடுக்கிறான். ஸோ சாலமன் பாருங்கள், தூக்கத்துலேயும் கரெக்டான எடுத்தான், அதான் நல்ல ஒரு விஷயம். அவன் தூங்கிட்டு இருக்கும்போதே ஆண்டர் வந்து என்னப்பா வேணும்னு கேட்டார்னா, உடனே கரெக்ட் சாய்ஸை சொன்னால் பாருங்கள், விஸ்டம் கேட்டான் பாருங்கள், கரெக்டாக கேட்டான். ஸோ நம்மளாக இருந்தால் என்ன கேட்டிருப்போம், கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், சரியா? நீங்கள் என்ன கேட்பீங்க, லாஸ்ட் டைம் கேட்டிருந்தேன், எத்தனை பேர் அதுக்கு பதில் சொல்லல, சரி ஒரு நாள் கேட்போம், சரியா? அப்போ நீங்கள் பார்க்கலாம், சால்மன் வந்து கரெக்டான சாய்ஸ் எடுத்தான். அப்போ வந்து அதனால தான் வந்து எதை பில்ட் பண்ணான்னா, டெம்பிளை வந்து பில்ட் பண்ணான். ஸோ அதனால தான் அவர் வந்து நிறைய அடிப்பட்டனால தான் எழுதி வச்சிருக்கிறார் ப்ராவர்ப்ஸு, இந்த பிரசங்க எக்லியாசிஸ்டிக்லாம் அவர் தான் எழுதினது. ஸோ அதில் எல்லாம் கடைசியில் மாயை மாயின் கொண்டு போயிட்டார். ஏன்னா அவர் சில டைம் அவரும் தவறில் அவரும் பண்ணியிருக்கிறாரு. ஆனால் நான் வந்து ரைட்டை மட்டும் அவர்கிட்ட பார்க்குறேன், சரியா? அடுத்தது டேனியல் பாருங்கள், டேனியல் வந்து கரெக்டான சாய்ஸ். என்ன தான் பாபிலோனுக்கு போயிருந்தாலும் அந்த இடத்துல ராஜாக்களுடைய உணவை வந்து சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு தீர்மானம் எடுத்தான். ஸோ அங்கே பாபிலோனியர்கள் அந்த கிங்ஸ் ஃபுட்டு, அந்த ஃபுட்டை வந்து சாப்பிடக்கூடாது அப்படி சொல்லி அவங்க வந்து அங்கே இருக்கிறான் சீஃப்கிட்ட பேசுகிறான், பர்மிஷன் கேட்குறான். அந்த சீஃப் அஃபிஷியல்கிட்ட வந்து பர்மிஷன் கேட்குறேன், எனக்கு வந்து இந்த ஃபுட்டு வேண்டாம் அப்படி சொல்லி ஒரு கரெக்டான டிசிஷன் எடுக்கிறான். ஸோ அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ராடிகல் சன், இளையகுமாரன், ஒரு கரெக்டான டைமில் புத்தி தெளிந்துன்னு இருக்கும் தமிழில் ரொம்ப அழகான வார்த்தை. புத்தி தேவனை எங்கே வரணும்னு தோணுச்சு, அப்பா வீட்டுக்கு வரணும்னு தோணுச்சு, இல்லைன்னா இன்னொரு பண்ணிக்கு அவன் ஒரு பண்ணி மேய்க்க போன இடத்துல சரியில்லைன்னு நம்ம ஜாப் இன்னொரு மாடு மேய்க்க போயிருக்கலாம், கரெக்டாக இல்லையா? அதை பண்ணியிருக்கலாம் அவன். ஒன்று பண்ணி மேய்க்க போனான், பண்ணியில் சாப்பாடு கிடைக்கல. ஸோ உடனே என்ன பண்ணியிருக்கலாம், பக்கத்து ஊரில் மாடு இருக்கும், மாடு மேய்க்க போயிருக்கலாம்.
இல்லைனா கழுதிய மேற்க ஏதாவது ஒன்று போய்க்க போயிருக்கலாம். அவன் கரெக்டாக இந்த இடத்துல ஒரு தீர்மானம் எடுத்தான் பாருங்கள், எங்கேனா நேரடியாக எங்கே வந்துடலாம், அப்பா வீட்டுக்கு வந்துடலாம்னு சொல்லிட்டு கரெக்டாக தீர்மானம் எடுத்துட்டான். சரியா, அதான் வந்து நல்ல ஒரு உதாரணம், அதனால் அங்கே வந்துட்டான். ஸோ அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா சவுல், நம்முடைய சவுல் வந்து பவுலாக மாறினார். அவர் வந்து எப்போவுமே வந்து கிறிஸ்துவ ஜனங்களை வந்து துன்பப்படுத்துறதெல்லாம் லெட்டர் வாங்குவார், அடிப்பார், கொள்ளுவார், சிறையில் போடுவார், அதான் அவருடைய கேரக்டர். ஆனால் ஒரு நாள் கர்த்தர் வந்து அவரை சந்திக்கிற வேளையில் உடனடியாக தீர்மானம் எடுத்தான் பாருங்கள், ஆண்டவரே நான் என்ன செய்யணும் உடனே கேட்டான் பாருங்கள். ஆமாம், ஸோ இம்மிடியட் ரெஸ்பான்ஸ் அதெல்லாம், ஆண்டு சந்தித்த உடனே நான் என்ன செய்யணும் அவ்வளோதான், அடுத்தது ஒப்பு கொடுத்தான், லைஃப் ஒப்பு கொடுத்தாரு. ஸோ ஆண்டு இருக்க சொன்னார் கரெக்டாக, இம்மிடியட் மினிஸ்ட்ரி ஆரம்பித்தது அவர் தான் எனக்கு தெரிஞ்சு. இம்மிடியட்டாக எதை பற்றிலையும் யோசிக்கலை, டக்குன்னு அந்த டிசிஷனில் கரெக்டாக இறங்கிட்டார். அப்போது நீங்கள் டிசிஷன் வந்து நல்லவர்கள் எப்படி எடுத்தாங்கன்னு சொல்லி வேதத்தில் பார்க்கலாம், தீய தவறாக எடுத்தவர்களையும் நீங்கள் பார்க்கலாம். சரியா, ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டருடைய ஃபார்முலா என்ன ஃபார் மேக்கிங் ரைட் சாய்ஸ், ஆண்டருடைய என்னது ஆண்டருடைய வழிமுறைகள் என்ன, ஆண்டவருடைய வழிமுறைகள் என்ன, நீங்கள் கரெக்டான சாய்ஸ் எடுக்கணும்னா சரியான தீர்மானம் எடுக்கிறதுக்கு ஆண்டருடைய வழிமுறைகள் என்ன. முதல்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து நீங்கள் சரியான தீர்மானம் எடுக்கணும்னா முதல்ல ஒன்று செய்யணும், ஆஸ்க் ஃபார் காட் டைரக்ஷன்ஸ், ஐ மீன் காட்ஸ் டைரக்ஷன், ஆண்டருடைய வழியை நீங்கள் ஆமேன், ஆண்டருடைய வழியை கேளுங்க, ஆண்டவரே நாங்கள் என்ன செய்யணும், ஆமேன், ஆண்டருடைய வழிகளை கேளுங்க, ஆண்டருடைய டைரக்ஷனை கேளுங்க. அதனால தான் பார்த்தா ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் என்ன பண்ணணும், ஆண்டோட கேட்கணும், நான் விசுவாசிக்கிறேன். அப்போ நீங்கள் ஒரு காரியத்தை நீங்கள் எடுக்கணும்னா, ஒரு தீர்மானம் நீங்கள் எடுக்கணும்னா, ஆண்டவரே இதில் நான் என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, நான் போகணுமா போகக்கூடாதா, அந்த டைரக்ஷனை வந்து நீங்கள் கேளுங்க. ரெண்டு வழி இருக்குது, மரணத்துக்கும் வழி இருக்குது, ஜீவனுக்கும் வழி இருக்குது. அந்த இடத்துல பாயிண்டில் நின்று கேளுங்க, ஆண்டவரே எந்த பாதையை நான் செலக்ட் பண்ணுறது, எந்த பாதையை நான் வந்து சூஸ் பண்ணணும் அப்படின்றத ஆண்டர்கிட்ட கேளுங்க. அவர் வந்து உங்களுக்கு என்ன பண்ணுவார், நிச்சயமாகவே உங்களுக்கு அந்த காரியத்தை அவனுக்கு நிச்சயமாக செய்வார். ஆமேன், நீங்கள் அந்த ஞானத்தை ஆண்டர்கிட்ட கேளுங்க. ஆமேன், ஏன்னா அப்படி கேட்கும்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும், அவனுக்கு கொடுக்கப்படும். அப்போ ஆண்டர்கிட்ட அந்த ஞானத்தை அவரே நான் என்ன செய்யணும். ரெண்டாவது அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரஸ்ட் இன் த லார்ட் வித் ஆல் யுவர் ஹார்ட். ஆமேன், எப்போவுமே உங்கள் சுய புத்தியின் மேலே நீங்கள் சாயாதீங்க. ஆமேன், ப்ராவர்ப்ஸ் சாப்டர் 3:5-6 நீங்கள் பார்த்தீங்கன்னா என்றைக்குமே உங்கள் சுய புத்தி, உங்களுடைய மனசு சொல்கிறத நீங்கள் செய்யாதீங்க. ஆமாம், உங்கள் மனசில் உங்கள் சிந்தனையில் நீங்கள் சொல்கிற காரியங்களை நீங்கள் தயவு செய்து செய்யாதீங்க. நீங்கள் முழுவதுமாக ஆண்டவரை சார்ந்து கொள்ளுங்கள். ஆமேன், ஆண்டவரை சார்ந்து கொள்ளுங்கள். முதல்ல நீங்கள் வந்து ஆண்டவரை கேட்கணும், ரெண்டாவது நீங்கள் வந்து ஆண்டவரையே நம்பணும், ஆண்டவரையே நம்பணும், ட்ரஸ்ட் இன் த லார்ட் வித் ஆல் யுவர் ஹார்ட். ஆமேன். சரி, அடுத்தது மூன்றாவதாக இன் ஆல் யுவர் வேஸ் அக்னாலஜியம் அண்ட் ஈ வில் மேக் யுவர் பாத் ஸ்ட்ரைட். உங்கள் பாதையில் அவர் என்ன பண்ணுங்கள், முழுவதுமாக அக்னாலேஜ் பண்ணுங்கள், அவரை வந்து ஒப்பு கொடுங்க. ப்ராவர்ப்ஸில் 3:6 அதான் சொல்லப்பட்டிருக்கு, அதான் சுய புத்தியின் மேல் சாயாதன் இருக்குதுல்ல, அதில் 6வது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் வழியெல்லாம் கர்த்தருக்கு ஒப்புவித்து. ஸோ அப்போ வந்து அக்னாலேஜ் பண்ணுங்கள், அவரை வந்து முழுவதுமாக நீங்கள் வந்து அங்கீகரிங்க. சரியா, உன் வழியெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வாய்படுத்துவார். அப்போ அக்னாலேஜ் பண்ணிகிட்டே இருங்க, அவங்க பாதையில் போகும்பொழுது அவரை நினைச்சு கொள்ளுங்கள், அவரை வந்து அறிக்கை பண்ணுங்கள். உண்மையாகவே நிச்சயமாகவே அது வந்து சரியான வழி இல்லைன்னா நம்ம அதை வந்து உண்மையாகவே நம்ம அதுலேருந்து வெளியே வர்றது நல்லது, வெளியே வர்றது நல்லது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தில் ரொம்ப அழகாக இருக்குது, இன் ஆல் யுவர் வேஸ், ஆமேன், உன் வழிகள் எல்லாம், தமிழ்லையும் உன் வழிகளில் எல்லாம் அப்படின்னு இருக்குது. இங்கிலீஷில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன் ஆல் யுவர் வேஸ், இந்த வேர்ஸ் வந்து டஸ் நாட் சே சம் ஆஃப் யுவர் வேஸ், சில வழிகள் அப்படின்னு சொல்லலை, இல்லைனா மோஸ்ட் ஆஃப் யுவர் வேஸ்ன்னு சொல்லலை, அநேக வழிகள்னு சொல்லலை. என்ன சொல்லியிருக்கிறதுனா ஆல் யுவர் வேஸ், எல்லா வழிகள். ஸோ எல்லா வழிகளையும் யார் நினைக்கணும், அது சிறியதோ பெரியதோ குறுகளோ எந்த பாதையாக இருக்கட்டும், நீங்கள் யார் அக்னாலேஜ் பண்ணுங்கன்னா நீங்கள் ஆண்டர் அக்னாலேஜ், அவரை நினைச்சு கொள்ளுங்கள். சரியா, அவரை நினைத்து கொள்ளுங்கள். அப்போ மூணு காரியங்கள் நீங்கள் செய்யணும் டிசிஷன் எடுக்கும்போது, மூணு காரியம். ஆண்டருடைய ஃபார்முலா இது தான், ஆண்டருடைய ஃபார்முலா இதெல்லாம். முதல்ல வந்து நீங்கள் ஆண்டருடைய டைரக்ஷனை கேளுங்கள், ரெண்டாவதாக அவரையே நம்புங்க, மூணாவதாக அவரையே நினைத்து கொள்ளுங்கள். எத்தனை பேர் செய்வீங்க? ஆமேன். இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா உண்மையாக நான் விசுவாசிக்கிறேன் அது உங்கள் வாழ்க்கை நன்மையாக முடியும். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் டிசிஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம், உங்களை அது வந்து எங்கே வருதுன்னா தாட்டில் வருது, தாட்டு தான் என்ன பண்ணும், க்ரியேட்டு ஆக்ஷன், உங்களை செயல்படுத்தும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ தாட்ஸ் க்ரியேட் ஆக்ஷன். அடுத்த ரெண்டாவதாக ஆக்ஷன் க்ரியேட் ஹேபிட், உங்களுடைய சுபா உங்களுடைய
சுபாவமாய் மாறும், உங்களுடைய ஹேபிட்டாக மாறும், உங்கள் பழக்கமாய் மாறும். ஹேபிட் கிரியேட்ஸ் கேரக்டர், உங்களுடைய சுபாவமாய் மாறும். அடுத்தது அண்ட் கேரக்டர் கிரியேட் டெஸ்டினி, உங்களுடைய மாறும். ஸோ தாட் கிரியேட் ஆக்ஷன், ஆக்ஷன் கிரியேட் ஹேபிட், ஹேபிட் கிரியேட்ஸ் கேரக்டர், அண்ட் கேரக்டர் கிரியேட் டெஸ்டினி. ஸோ அதனால் யுவர் டெசிஷன் டுடே டிட்டர்மைன்ஸ் யுவர் டெஸ்டினி டுமாரோ. ஐ மீன் உங்களுடைய தீர்மானங்கள் நாளைய தினத்துடைய உங்களுடைய முடிவாக இருக்கும், உங்களுடைய எல்லையாக இருக்கும். அது என்றைக்குமே மறக்காதீங்க. எத்தனை பேர் புரிஞ்சுதாமே, நான் விசுவாசிக்கிறேன் இன்றைக்கி நீ எடுக்கிற தீர்மானத்தை நீங்கள் கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்கள். சரியா, நீங்கள் எதில் எடுக்கணுன்றத தீர்மானங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ராக் ஒன்று வந்துச்சு, ஒரு தவளை ஒன்று வந்துருச்சு. தவளை வந்து நல்ல ஜாலியாக தமிழ் குதிச்சு குதிச்சு இது பண்ணும். சரியா, அதனால் அது என்ன பண்ணுச்சுன்னா நல்ல ஜாலியாக விளாண்டுட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு தண்ணிக்குள்ளார விழுந்துருச்சு. ஒரு அது வந்து தண்ணிக்குள்ளார, அது வந்து லைட்டாக வெதுவெதுப்பாக இருக்கிற ஒரு ஹாட் வாட்டர், ஹாட் வாட்டரில் அது வந்து விழுந்துருச்சு விழுந்துருச்சு அது வந்து ஹாட் வாட்டரில் விழுந்துருச்சு விழுந்து நேர சந்தோஷம். ஏன்னா என்னென்னா நல்ல குளிர் காலத்துக்கு நல்ல சூப்பராக இருக்குது, இது தண்ணி வந்து நல்ல வெதுவெதுப்பாக இருக்குது அப்படி சொல்லி அப்படி சும்மா உள்ளார உட்காந்து டைவ்லாம் அடிச்சிருந்தது. நல்லா டைவ் அடிச்சுட்டு நல்லா ஸ்விம்மிங்லாம் பண்ணி நல்லா என்ஜாய் பண்ணியிருந்தது, நல்லா பாட்டு பாடிட்டு நல்லா என்ஜாய் பண்ணியிருந்துச்சு. ஆனால் அதுக்கு என்ன தெரியலனா அந்த பாத்திரத்தில் இந்த தண்ணி வந்து வெதுவெதுப்பாக இருக்கிற தண்ணி எங்கே இருக்குன்னா அது ஸ்டவ்வில் இருக்குது. தண்ணி வந்து ஸ்டவ்வில் இருக்குது, ஸ்டவ் வந்து எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. அப்போ இந்த தண்ணி வந்து நல்ல வெதுவெதுப்பாக இருக்கும்போது நல்லா என்ஜாய் பண்ணிச்சு. ஸோ அப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா ஜாலி மூடில் இருக்கும்போது அப்படியே நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டே இருக்கும்பொழுது கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகும், ஸ்டவ் எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. ஸோ இது வந்து வெளியே வரணும்னு தோணலை, எதுவுமே தோணலை. ஸோ அது நல்லா என்ஜாய் பண்ண கொஞ்சம் நேரத்தில் பார்த்தா தட்டு வந்து தண்ணி வந்து நல்லா சூடாக ஆரம்பிச்சிது. ஒரு சுச்சுவேஷன் என்ன ஆகிடுச்சுன்னா அதால் என்ன பண்ண முடியலன்னா அது வந்து வெளியே வர டைம் வந்து அந்த ஸ்டார்டிங் டைம்லேயே வெளியே வந்தது, ஜம்ப் பண்ணி தான் வெளியே வந்திருக்கலாம். ஆனால் இது அங்கேயே உட்காந்து என்ஜாய் பண்ணிச்சு பாருங்கள். ஸோ கடைசியில் என்ன ஆச்சுன்னா தண்ணி வந்து சூடாக சூடாக என்ன ஆகிடுச்சு, கடைசியில் ஒரு சுச்சுவேஷனில் அதுக்கு வந்து வெளியே வரக்கூடிய ஒரு பலன் இல்லாமல் போயிடுச்சு, அவ்வளோதான். அந்த சுடு தண்ணி வந்து அதிகமாக அதிகமாக ஹீட் வந்து அதிகமாக அதிகமாக, ஏன்னா எதுவுமே அதை பாத்திரத்தை டச் பண்ணாலும் என்ன அவங்க பாத்திரமும் சூடாகிடும். ஸோ எதுவுமே கையை வைக்க முடியாது, ஸோ எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அது மாதிரி அதனால் அது கடைசியில் வந்து அந்த ஹாட் வாட்டர் நல்லா கொதிக்கிற தண்ணியில் என்ன நடந்திருக்கும் தெரியும். சரியா, அதனால் இதில் அந்த ஃப்ராக் வந்து மரித்து போயிடுச்சு. ஏன்னா ஆரம்பத்தில் வந்து அந்த சூட்டில் நல்லா என்ஜாய் பண்ணது நல்லதை ஆறுன வெண்ணினுவாங்க. ஸோ வெது வெதுப்பாக இருக்கும், அதில் வந்து என்ஜாய் பண்ணிச்சு, ஆனால் வெளியே வர முடியல, கடைசியாக வந்து வெளியே வர முடியல. ஸோ இதோட மாறல் என்னென்னா, ஸோ நீங்கள் சில டைம் வந்து சில தீர்மானங்கள் நம்ம எடுத்துருவோம். ஸோ ஜம்ப் பண்ண வேண்டிய டைமில் வெளியே ஜம்ப் பண்ணிவிடுங்க. சரியா, பண்ணக்கூடிய பலன் இருக்கும். சில டைம் வந்து அந்த டைமில் சரி தவறாக எடுத்தால் கூட நம்ம வந்து வெளியே வரக்கூடிய ஒரு டைம் இருக்கும், நம்ம டக்குன்னு வந்து வெளியே வந்துடலாம். ஆனால் நீங்கள் இன்னும் அதுலேயே உழன்றுருந்தீங்கன்னா நிச்சயமாகவே அந்த தவறான டிசிஷன் வந்து நிச்சயமாகவே உங்களை அழிச்சிரும். சரியா, தவறான டிசிஷன் வந்து உங்களை அழிச்சு. சில டைம் வந்து தவறு செய்கிறது மனிதனுடைய இயல்பு. சில டைம் தவறான டிசிஷன் எடுத்துருவோம், தவறான தீர்மானம் எடுத்துருவோம், சுடுதல் அன்றைக்கி கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்கும். ஆனால் போக போக என்ன ஆகிடுச்சு, அது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பாதிப்பை கொண்டு வரும். அதனால் இதை மறந்துடாதீங்க. சரியா, இதை மறந்துடாதீங்க, இதை மனதில் வைத்துக்கொள்ளுங்கள். உங்கள் சுய புத்தியின் மேலே சாயாமல் எப்பொழுதுமே அவரையே நீ நினைத்து கொள்ளுங்கள், கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. நம்ம எல்லோரும் ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பா நேசிக்கும் பரலோக பிதாவே, இந்த காலவேளைக்காய் சோத்திருக்கிறோம். என்னால் எங்கள் தீர்மானங்களை ஆசீர்வதிங்கப்பா. இந்த காலவேளையில் தாவே நாங்கள் எடுக்கிற எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் ஆண்டவரே அது உம்மிடத்தில் நாங்கள் கேட்கணும். ஆண்டவரே கத்தா அது மாத்திரமல்ல உண்மையே நம்பணும், உண்மையே கொள்ளணும், எங்கள் பாதையிலெல்லாம் உண்மையை நினைத்து கொள்ளணும். ஆவியானவரே கத்தாவே இந்த காரியங்கள் நாங்கள் கடைப்பிடிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. விசேஷமாக இந்த நாளிலும் ஆண்டவரே கத்தாவே ஒர்க் ஃப்ரம் பண்ணுங்கிற எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே கத்தாவே அந்த பிள்ளையோட எல்லா கையின் பிரயாசங்களையும் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே வெளியே செல்லுகிற பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. விசேஷம் அந்த கொரோனா ஆண்டவர் எந்த ஒரு பிள்ளைகளும் தாக்காதபடி நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே கொரோனா நிமித்தமாக அநேகர் பாதிக்கப்படுகிறதையும் அநேகர் மறித்து போகிறதையும் நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே நிச்சயமாக உங்களுடைய பிள்ளைகள் ஒரு நாளும் இதில் மறிக்கக்கூடாது. ஆண்டவரே இப்படிப்பட்ட கத்தா வியாதிகள் அவர்களை தொடக்கூடாதப்பா. உங்களுடைய கரம் அற்புதமாய் தாங்கட்டும், வழி நடத்தட்டும். ஆண்டவரே நீரே அவர்களோடு கூட இருந்து வழி நடத்த விடமா ஜெபிக்கிறேன். அப்படி செய்வதற்கு
செலுத்துகிறோம் அன்றைய கத்தா வீடுகளிலே கத்தாவே வேலை செய்கிற எல்லா பிள்ளைகளும் ஆசீர்வதிங்கப்பா. அந்த கிச்சனை ஆசீர்வதிங்க. அன்றைய கிச்சனில் இருக்க எல்லா பொருட்களெல்லாம் ஆசீர்வதிங்கப்பா. ஒரு குறைவில்லாதபடி நடத்துங்க. அன்றைய நாட்களில் பிள்ளைகளுடைய படிப்பு காரியங்களும் அது கரம் இருக்கட்டும். நல்ல காலேஜில் அட்மிஷன் கிடைக்க உதவி செய்யுங்கப்பா. பிள்ளைகள் எடுக்கிற எல்லா முயற்சிகளையும் ஆசீர்வதிங்க. அவங்க என்னென்ன தீர்மானங்கள் எடுக்கிறார்களோ அது எல்லாவற்றையும் நிறைவேற்றுங்கப்பா. அவங்க டிசிஷன் எல்லாம் ஆசீர்வதிங்க. அன்றவரே உண்மையாகவே எந்த ஒரு குழப்பம் இல்லாதபடி ஒரு தெளிவாக இருக்கட்டும். அந்த ஒரு சமாதானமாக இருக்கட்டும் அப்பா. அந்த பீஸ் அந்த மனதில் கொடுங்க. அந்த பிள்ளையோட வாழ்க்கையில் எல்லா நன்மைகளை நீர் கொடுக்க வேணுமா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே இந்த நாளுக்கு சால்வேஷன் டிவிக்காய் ஜெபிக்கிறோம். இந்த ஊழியத்தை கத்தாவை பார்க்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தேவைகள் மிகுந்த தேவைகளோடு நிற்கிறோம். ஆவியானவரே நீரே கத்தாவே ஆண்டவரே அந்த தேவையெல்லாம் சந்திங்கப்பா. ஆண்டவரே கத்தா நீரே கத்தா ஒவ்வொரு எழுப்புவீராக. ஆண்டவரே இந்த ஊழியத்தை தாங்கக்கூடியவர்களை எழுப்புங்க. ஆண்டவரே அந்த சேட்டலைட் தேவையெல்லாம் அற்புதமாய் சந்திங்க. நீர் அப்படியே செய்வதற்காக நன்றி செலுத்துகிறேன். ஆசீர்வதிங்கப்பா. காத்துக்கொள்ளுங்க. ஆண்டவர் எடுக்கிற தீர்மானங்களை காத்துக்கொள்ளுங்க. பெரிய காரியங்களை செய்யும். தொடர்ந்து பிள்ளைகளை பாதுகாத்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமேன் ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை சோத்ரி. என் முழுவதுமே சுத்த நாமத்தை சோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோத்ரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் என்று நீ மறவாதே. ஆமேன் ஆமேன். பிரியமானவர்களே கர்த்தரோடு கூட இருக்கிறார். நீ எடுக்கிற தீர்மானங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். தைரியமா இருங்க. ஆமேன். நிச்சயமாகவே உங்களுடைய டிசிஷன்ல நிச்சயமாய் கர்த்தர் இருக்கிறார். கத்தரை நம்பி எடுங்க. அது நிச்சயமாகவே அது எதுவாக இருந்தாலும் ஆமேன். ஆண்டவர் சொல்லி நீங்கள் செய்கிற வழியில் அது உண்மையாக அது நன்மையாக தான் முடியும். அது என்றைக்குமே தீமையை முடியவே முடியாது. ஆமேன். ஒருவேளை சில டைம் அது தீமையை தெரியுது போல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லி நீங்கள் எடுக்கும் பொழுது நிச்சயமாக அது என்றைக்குமே தீமையை முடியாது. அது கத்தர் நன்மையை முடிக்க பண்ணுவார். ஏன்னா அவரே நீங்கள் சார்ந்து இருக்கிறீங்க. அவரே நினச்சி எடுக்கிறீங்க. அவர் சொல்லி எடுக்கிறீங்க. அப்படி சொல்லி எடுக்கும்போது கத்தர் நிச்சயமாகவே அது நன்மையை முடிய பண்ணுவார். அதனால் நன்மையை காண்பீர்கள். நீங்கள் எடுக்கிற தீர்மானங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து சால்வேஷன் டிவிக்காக நீங்கள் செபியுங்க. நிச்சயமாக கர்த்தரின் ஊழியத்தை அற்புதமாக இந்த நாளிலே நடத்த வேண்டும். எல்லா தேவைகளை சந்திக்க வேண்டும். அதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். உங்கள் உள்ளத்தில் பாரப்படுவீர்கள் என்றால் இந்த ஊழியத்தை தாங்குங்க. உங்களுடைய உதாரத்துவமான காணிக்கை நீங்கள் செலுத்துங்க. அதன் மூலமாக சுவிசேஷ தடையில்லாமல் செல்வதற்கு நீங்களும் ஒரு காரணமாக இருப்பீர்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை வழி நடத்துவாராக. காட் பிளஸ் யூ. ஆமேன்.